வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோர்க்குமே வவராதேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷியர். தினம் தினம் ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குது. அதில் ஒரு நபர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கடைபிடிக்கிறது உண்டு. அவன் அவங்களுடைய குழந்தை படிப்புக்காக நம்ம கிட்ட கேட்டிருந்தா, ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதிங்கிற மந்திரத்தை வந்து நான் ஜெபிக்க சொல்லியிருந்தேன். அந்த குழந்தை பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், எப்போவுமே அம்மா அப்பா சொல்கிறத கேட்கவே மாட்டான் சார். நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், டியூஷனை கூட்டம் அங்கே சொன்னாலும் கேட்குறதில்ல. பட் ரியலி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அங்கே அதை கடைபிடித்தேன். அதுமாதிரி தேன் அபிஷேகம் பிள்ளையாருக்கு பண்ண சொல்லி சாப்பிட கொடுத்தேன். என் குழந்தையுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அம்மா பேரை கேட்க ஆரம்பிச்சிட்டா, அதே மாதிரி டீச்சர் சொல்கிறேன் கேட்கணும். அப்போது அந்த டீச்சர் கேட்டிருந்தா, ஒரு தடவை எங்கள் உட்காந்து பேசும்போது, என்ன பண்ணினாலே என் குழந்தை வந்து இப்படி மாற்றம் அடைஞ்சிருக்காளே, இதுக்கு என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டிருந்தா. அப்போது ஏதாவது கவுன்சிலிங் கவுன்சிலிங் கொடுத்தலாம், ஒன்றும் கிடையாது, நான் இதைத்தான் பண்ணினேன். ஆனால் உண்மை சார், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், 1000% நம்பிக்கை வச்சு பண்ணேன் சார். எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி அவள் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்குறான். இந்த மாதிரி நிறைய பேர் உலகமெங்கு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவா, வா தெரிஞ்ச வாழ்க்கை மற்ற வாழ்க்கை சொல்லும் பொழுது பெரிய பயனுள்ளதாக இருந்துட்டுருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்ளை, நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்ளையிலே இது எங்களால் புரிஞ்சுக்க முடியறது. நேற்று நம்ம கேட்ட ஆன்மீக கேள்வி பார்த்துட்டேன்னா, எந்த திசையை பார்த்து முதல்ல திரி ஏற்றணும், எந்த திசையில் நின்று ஏற்றணும். அதாவது விளக்கு நீங்கள் வச்சுருக்கும்போது வடக்கை பார்த்து ஃபேஸ் பண்ணி நின்று கிழக்கை பார்த்து முதல் திரி ஏற்றணும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அடுத்த திரி வடக்கை பார்த்து ஏற்றணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா கிளாக் வேஸில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இல்லை சார், எங்கள் வீடு வந்து நாங்கள் வடக்கை பார்த்த வீடு, அப்போது இது நீங்கள் ஓகே நீங்கள் சொல்கிறது. நாங்கள் கிழக்கை பார்த்து சுவாமி ரூம் வைக்கும்போது நீங்கள் சொல்கிறது ஓகே. நாங்கள் கிழக்கை பார்த்து வைக்கல, நாங்கள் வடக்கை பார்த்து வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, கிழக்கை பார்த்து நின்று ஃபஸ்ட்டு கிழக்கை பார்த்து ஏற்றுட்டு அதுக்கப்புறம் வடக்கை பார்த்து ஏற்றுட்டு அதுக்கப்புறம் கிளாக் வேஸில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இதுதான் நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். ஃபஸ்ட்டு ஏற்றக்கூடிய திரி கிழக்கை பார்த்து ஏற்றணும். அப்படி ஏற்றுறது தான் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைக்கு உண்டான கேள்வி, அதாவது நம்ம பிரதோஷம் கொண்டாடுவோம் இல்லையோ, 15 நாளைக்கு ஒரு முறை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், மாதத்துக்கு 2 பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை நிர்ணயிக்கக்கூடிய திதி என்ன, திதி அந்த திதியினுடைய பெயர் என்ன, இதுதான் இன்றைக்கி ஆன்மீக கேள்வி. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போடுங்க, இதுக்கு உண்டான பதிலை நான் நாளைக்கு சொல்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி. ஒரு கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒருத்தர் அர்ச்சகர், அவர் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப சிரமப்பட்டுருந்தார். அவர் என்ன பண்ணுறார், ராஜாட்ட போனால் நமக்கு வந்து உரிதான பரிசு கிடைக்கும், நமக்கு உரிதான உதவிகள் ஏதாவது செய்வார்னு சொல்லிட்டு நேராக போகிறார். அவர்கிட்ட போய் அவர் கேட்குறார், இந்த மாதிரி நான் வந்து கோயிலேருந்து வரேன், யாரும் பெருசாக எனக்கு கொடுக்கல, நீங்கள் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரான். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறான், ஆனால் நீங்கள் இது ஒன்று பண்ணணும், நீங்கள் பண்ணினா நான் நிச்சயம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். சரி, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், உங்களுக்கு டெய்லி நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போது அவர் சொன்னாராம், எனக்கு இஷ்டமான தெய்வம் வந்து இந்த சுவாமி, இந்த தெய்வம் தான். இன்னையிலேருந்து டெய்லி நீங்கள் 10,000 தடவை அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டு என்கிட்ட கரெக்டாக 27 நாள் கழித்து வாங்கும், அதுக்கப்புறம் நான் அந்த உதவியை நான் பண்ணுறேன், இப்போதைக்கு கொஞ்சம் உதவியை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்து சரி நம்ம ராஜாட்ட சொல்லியிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம மனசார உண்மையாக இருக்கணும். ஏன்னா அவர் கோயிலில் பூஜை பண்ணுறோம், நிச்சயம் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணும்போது அந்த மனசு கண்டிப்பாக வாழ்க்கை இருக்கும். நம்ம வந்து மனசார உண்மையாக இருக்கணும், உட்காந்து நல்லா ஜபிக்கிறார், நல்லா ஜபிக்கிறார், 10,000 தடவை ஜபிக்கிறார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 11 நாள் ஆச்சு, 27 நாள் ஆச்சு, 28 ஆச்சு, 29 ஆச்சு, 30 ஆச்சு. இவங்க 27வது நாள் கழித்து வர சொல்லியிருக்கா, 30 ஆச்சு, 40 ஆச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் வரவே கிடையாது. அப்போ என்னடா அது, ராஜா அவங்க யோசிக்க என்ன, அவர் வரவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், நேராக ஒரு இடத்த நோக்கி பிரயாணம் பண்ண போகும்போது ஒரு இடத்துல மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்துட்டுருக்கான், மிகப்பெரிய மக்கள் கூட்டம். அப்போது ராஜா வரத்துக்காக எல்லோரும் சொல்கிறோம், ராஜா வர ராஜா வரன்னு, சரி என்ன தான் நடக்கிறது பார்க்குமே அப்படின்னு போனால் அங்கே ஒரு பெரிய சுவாமிஜி பேசிகிட்டு இருந்தான். யாரா பேசின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்க்கலாம். அந்த உதவுன்னு கேட்டு வந்தார் பார்த்தலா, அவர் உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காராம். அப்போ அவரை சந்தித்தோடனே அந்த ராஜாவை பார்த்து நமஸ்கரணம் பண்ணோடனே, என்ன நீங்கள் வரேன்னு சொன்னல, வரவே இல்லையே கேட்டேன், நீங்கள் உண்மையாக எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்து, பெரிய ஒரு தெளிவை கொடுத்தேன்,
நீங்கள் சொன்ன விஷயங்கள் நான் வந்து கோயிலில் பூஜை பண்ணிட்டுருக்கேன். உண்மையாகவே நான் வந்து டெய்லி 10,000 தடவை ஜபிக்க ஆரம்பித்தேன். அது வந்து எனக்குள்ளே போய் 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 எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அந்த மாற்றம் இன்றைக்கி பல பேருக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெய்வ நம்பிக்கை விடாத தெய்வ நம்பிக்கை வச்சுருப்போம் இல்லையா. இன்றைக்கு கூட பார்த்துட்டேன்னா பழனி அப்படிங்கிற ஒரு சுவாமி, அந்த சுவாமி எனமே அந்த ஊரே பேர், அந்த ஊரே அந்த சுவாமியுடைய பேர் கொண்டு இருக்குது இல்லையா. அதே மாதிரி திருப்பதி, இந்த திருப்பதி அந்த கோயில் சுற்றியில் இருக்கக்கூடிய எத்தனை கடைகள் இறைவன் பாருங்கள் எத்தனை பேருக்கு படியிலக்கிறார் இல்லையா. அதே மாதிரி தான் நிறையா பேர் பாடசாலையில் படிக்கிறவாள்லாம் குருமார்கள் சொல்லும்போது சொல்லுவாள், உனக்கு பெரிய வித்தையை கையில் கொடுத்துருக்கேன், இந்த தேவி இந்த வேதமாத்தான் உனக்கு நிச்சயம் காப்பாற்றுவார்ன்னு சொன்னாராம். அது உண்மை தான். இன்றைக்கி பகவான் நம்பினா நிச்சயம் நம்மளை கைவிடவே மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் திக்கற்ற நிலையில் இருக்கும்பொழுது, திக்கற்ற விஷயங்கள் இருக்கும்போது உள்ளார மனசார உழைப்புங்கிறது 1000% இருக்கணும். அது கூட சேர்ந்து நம்பிக்கையான உழைப்பு, அந்த நம்பிக்கைங்கிறது இறைவன் பேரில் வச்சு மனசார உள்ளார்ந்து சென்று பாருங்கள். அதுக்கு ஒரு விடை கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், அந்த வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைக்கி குட்டி ஸ்டோரி உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 27/6/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 13ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். காலை 10:33 வரை பின்பு உத்திரம். இன்றைய திதி சப்தமி வளர்பிறை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் கும்பராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00. இன்றைக்கி நடராபிஷேக அபிஷேகம், ஆணி உத்திராபிஷேகம்னு பேர். ரொம்ப விசேஷம். சிதம்பரத்துலலாம் உற்சவமான இந்த அபிஷேகம் ரொம்ப விசேஷமான அபிஷேகம். இன்னைக்கு சிவபெருமான மனசார வேண்டது, தென்னாளுடைய சிவமே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்று. சிவபக்தர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் இன்னைக்கு சிவபெருமான மனசார ஆராதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்தரம் அவ்வளவு சிறப்பு உண்டு இந்த உத்தர நட்சத்திரத்தில். சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயசித்தத்தில் உத்தரத்துக்கு, ஆணி உத்தரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாண்டுருக்குவா சார், இந்த நட்சத்திரத்தை எனக்கு மறக்கவே முடியாது, இந்த நாளை மறக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டுருக்குவாள். புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள், அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரசத்தில் ஆணி உத்தரத்துக்கு உண்டான விசேஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தில் மனசில் நினச்சிட்டோம், கனவு வருது, அந்த கனவு வந்து உண்மை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து நிர்ணயம் பண்ணக்கூடாது. அது என்ன, ஒரு வேளை நைட்டு நம்ம தூங்கும்போது சிந்திச்சிருக்கலாம், அல்லது அதை பற்றி நினைவுகள் வந்திருக்கலாம், அதை அப்படியே யோசிக்கிறோம். ஒரு வேளை நம்ம நினச்சது வேறு, அது நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் வேறு, அதாவது நம்ம சிந்தித்தது வேறையாக கூட இருக்கலாம். அதனால் எதையுமே ஒரு எடுக்கும் பொழுது அதை அப்படியே எடுத்துக்காமல் அது 4 விதத்தில் பார்த்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் அந்த கனவுகளை பற்றி சொன்னேன், உதாரணத்துக்கு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய யோசனையாக கூட இருக்கலாம். இன்றைய தினத்தில் மேஷராசியை பொறுத்தளவுக்கு இது நமக்கு இந்த தொழிலெலாம் செட்டாக, இதெல்லாம் நமக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். இதில் என்ன பண்ண முடியும், இது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது பண்ண முடியுமா, ஜெயிக்க முடியுமா, பல பேர் இப்படி சொல்கிறாங்க, நம்ம இதை எடுத்து பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டலைன்னா இன்றைய தினத்தில் நிச்சயம் வெற்றி உண்டு. அதே மாதிரி நீங்கள் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்ங்கிற மாதிரி ஒரு பிரம்மையின் அடிப்படையில் நீங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எல்லா காரியத்தையும் எடுப்பேன். சில பேர் தடங்களுக்காக பேசுவார், கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இன்றைக்கி மத்தியானம் அதில் 2 முதல் 4 மணிக்குள்ளே தொழில் பற்றிய பேசுகிறது, திருப்தி, உங்களுக்கு மனசில் எதிர்பார்த்த காரியங்கள் தான் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு முழு முயற்சி என்பது தேவை. ஒரு குழந்தை பரீட்சைக்கு வந்து படிக்க போகிறது, அதுக்கு படிச்சிருந்தால் தான் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள அந்த திடகாத்திரங்கிறது இருக்கும் இல்லையா. இந்த நேரம் உங்களுக்கு நன்னா இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ அது மன உறுதியோடு செயல்பட்டெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ரிஷபராசி என்பர்கள் குழந்தைகள், இந்த குழந்தைகள் இங்கே விளையாண்டுருக்கா நம்ம இப்படி பார்த்துப்போம், இவாள் நம்பி விடுறோம் அப்படி விடவே வேண்டாம். இன்றைக்கி 1-4 முறை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.
மிதுன ராசி அன்பர்களே ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை இத பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கற தெள்ள தெளிவா சிந்தனை பண்ணுவேன் இன்னைக்கு சாயந்திரம் பார்த்துட்டோம்னா 4 ல இருந்து 6 மணிக்குள்ள சில முக்கியமான முயற்சிகள்ல எடுக்கிறதுல எல்லாம் முடிவெடுத்து அந்த முடிவெடுத்துல தொடங்கள் எதனால ஆச்சு எதனால இது சக்சஸ் ஆச்சு அப்படிங்கற யோசனைகள் இருந்துட்டுகோ யாராவது உங்களை பத்தி பேசினாலும் ரொம்ப சென்சிட்டிவா மாறிவேல் ஏன் அப்படி பேசினா ஏன் அப்படி சொன்னா நான் இவா இவ்வளவு மதிக்கிறேனே என்ன போய் இப்படி பேசிட்டாலே என்ன போய் இப்படி செஞ்சாலே இந்த மாதிரி ஒரு யோசனைகள் இந்த தினத்துல இருக்கும் இந்த யோசனையினால நம்ம கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு அப்படியே நிதானமா உட்கார்ந்துட்டு இருப்போம் அதனால எப்பவுமே அந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க 1000 சிந்தனை இருந்தாலும் உங்க வேலையை நீங்க பண்ணுங்க நிச்சயம் சக்சஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே கடக ராசி அன்பர்களே ரொம்ப நாள் முடியாத காரியங்கள்ல இன்னைக்கு முடியும் நீ கார்த்தால பார்த்துட்டேனா 10 ல இருந்து 12 மணிக்குள்ள பிரயாணம் என் குழந்தை வெளிநாட்டுல இருந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்தான் எப்படியோ இங்க வந்துட்டான் அப்பா அவன் வந்து இத்தனை நாள் இங்க இருந்துட்டு என் கண்ணு முன்னாடி பெருக்கானே சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி வருத்தப்படுறது ஒருவேளை அங்க இருந்து வந்துட்டு வேலையை விட்டுட்டானே அது போயிடுதே இது போயிடுதே ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்தது அதை நினைக்கும் பொழுது இன்னொரு ஒரு யதார்த்த அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது நினைக்கவே கூடாது அதனால இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன்னா அது உங்களுக்கு மன திருப்தியா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாட்டுல இருந்துட்டு இருக்கிறவா பேசாம நான் வந்து இந்த ஊர்ல வந்து வேலை செய்யலான் இருக்கேன் இனிமே இந்த தொழில் செய்யலான் இருக்கேன் எனக்கு இங்க வேண்டான்னு இருக்கேன் எனக்கு இது நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்களும் இன்றைய தினத்துல திருப்தியா நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் உண்டு கவலையே வேண்டாம் தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் ஏதேனும் சின்ன உடல் உபாதைகள்ன்ற செய்திகள்லாம் கேட்கும்போது அப்பப்போ மனம் வருத்தப்படுது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே இன்னைக்கு பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் பிறந்த நாள் இன்னைக்கு நல்ல நாள் அதே மாதிரி திருமண நாள் போன்ற விஷயங்கள்லாம் கொண்டாடுற வாழ்க்கை ஏதேனும் ஒரு பரிசுகள் வந்து குவியக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு எதிர்பாராத ஒன்று கையில் கிடச்சிச்சுன்னா அதுவும் மங்களகரமாக கிடச்சுன்னா சே நான் ஒரு பாரு இந்த வந்ததுலேருந்து எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருன்ற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே இருந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு பொருள் பார்த்தா ரொம்ப பிடித்தமாக இருக்கும் இல்லையா நீங்கள் ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்டு இருக்க பொருள் வேறு ஒருத்தர் வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கணும் அதுவும் உங்களுக்கு பிடித்தமாக இருந்துருக்கும் அந்த டே வந்து லக்கியஸ்ட் டேவாக நீங்கள் நினைப்பேன் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு சின்ன மாற்றம் தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்து கணவன் மனைக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும் சில விஷயத்தை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சில காரியத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க அதில் ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒருத்தர் சொல்கிறாங்கிற விஷயத்தை காதில் கேட்டு இன்னொருத்தட்ட சண்டை போடுறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும் ரொம்ப பாசமானவா அன்பானவா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவாள் இந்த தினத்தில் ஃபோனில் பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காலையில் 6 ல இருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கி இது பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் கச்சிதமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சொந்த பந்தத்துக்குள்ளே அவளுக்கு எதேனும் முடியலை அப்படின்னா நீங்கள் போய் நின்று அதுக்கு உண்டான உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது அந்த பாசத்துக்காக ஏங்கின்னு இருக்கும்போது அது ஒரு 4 நபர் வந்து நான் நல்லா இருக்கியா கவலைப்படாது எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பேசும்போது அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கை தரக்கூடிய நிறையா நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்களே துளாராசி நேர்கள் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவியும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுனா சட்டுன்னு மற்றவா உதவி பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில தடுமாற்றங்கள் இருக்கும்போது அதை பற்றி நிறைய சிந்தனை பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சதுன்னா அதன் மூலமாக செயல்படுங்க நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யோசிச்சுட்டே இருந்தோம்னா அதில் தடுமாற்றங்கள் இருக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நிச்சயம் சக்ஸஸ் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்க ஃப்ரூட் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வருமானங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது துளாராசி அன்பர்கள் திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு சில சொந்த பந்தத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்கிறா அப்படின்னா அதை கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் முடிவு எடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாகவும் வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துளாராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே நிறைய வரவுகள் ஒரு பக்கம் இருந்து செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் இந்த செலவுகள் இருக்கும்போது என்னப்பா இவ்வளோ செலவாகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுன்றாமல் நாள் போயிடும் நேரமும் போயிடும் செலவுகள் இருக்கும் அதுக்குண்டான வரவுகள் என்னங்கிறது யோசிச்சல்னா
நிச்சய வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறையா பிரயாணத்தை பற்றி சிந்தனை இல்லை, பிரயாணத்துக்குண்டான காரியத்தை உட்காந்த இடத்துல அந்த காரியத்தை நடத்த கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சிறு சிறு விஷயங்களுக்காக கோவித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் தப்பான எடுத்து சட்டுன வாழ் திட்டிட்டோம், கொஞ்சம் நேரத்தில் அவள்கிட்டே கூப்பிட்டு சமாதானம் சாரி அப்படின்னு கேட்கறதுக்குண்டான நாளாகும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே கோபம் வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பொருளாதாரங்கள் கூடி வரத்துக்குண்டான நாளாக இருந்துருக்கும். வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்தும் பொழுது ஒரு வகையில் அது மிஸ் ஆனால் இன்னொரு வகையில் நான் சம்பாதிச்சுடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியங்கள் நிறையா இருந்துருக்கும் இல்லையா. இன்றைய தினத்தில் அந்த தைரியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அன்பானவள்கிட்ட பேசுவேன், சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் எடுத்து செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாளாக முடங்கி கிடந்த ஒரு விஷயங்கள் திருப்பியும் முன்னேறத்துக்குண்டானதாகவும் வியாபாரம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளும் மாறி வரத்துக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி அன்பர்களுக்கு சில யோசனைகள் மனசில் இருந்ததுன்னா நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு சுவாமிகிட்ட நன்னா வேண்டின்னு இந்த காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு, நீங்கள் எழுதின தீசஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டய படிப்புக்குண்டான விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். கூடிய சீக்கிரம் அதில் வெற்றியும் பெறுவேன். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, மனதில் தெளிவும் திருப்தியும் கொடுக்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உறுதியோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், இது ஜெயிக்கும், இது கண்டிப்பாக ஜெயிக்கும். பா, 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து தைரியமாக பேசலாம்ப்பா, ஒவ்வொரு காரியத்தை எடுத்து நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியங்கிற மாதிரி விடாமுயற்சியோட அந்த காரியத்தை சாதிப்பேன். பெரிய பெரிய நபர்கள்ட்ட பேசுவேன், இதன் மூலமாக அவள்கிட்ட சில விஷயத்தை ஐடியா சொல்லி, இது இப்படி பண்ண நல்லாயிருக்கும் இப்படி பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்கிற ஐடியா சொல்லி அதன் மூலமாக காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் மனசில் தோணுது, இல்லை கனவுகளில் தோணுதுன்னா அது கரெக்டாக அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். அது பிறருக்கு சொல்லும்போது நமக்குன்னு வரும்போது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதன் மூலமாக ஜோதிடர்களையோ அல்லது நல்ல அன்பர் நண்பர்கள்ட்டையோ கேட்டு அதை தெளிவு பண்ணிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களை, எடுத்த காரியங்கள் நலமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனாலும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு எடுக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். அமிட்ட நட்சத்திரத்துக்கும் புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்ட்டு இருந்துருக்கும். அதே சமயத்தில் சில காரியத்தை நம்ம ஃபோனில் பேசுகிறோம், அந்த ஃபோனில் மற்றவாளை பற்றி பேசுகிறோம், நீங்கள் அறவே தவிர்க்கிறது நல்லது. யதார்த்தமாக அவள் பேச்சு கொடுக்குறா, நீங்கள் பேசிவிட்டேல் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை பெருசாகவும் மனசுலையும் போட்டுக்காதீங்க. அதுமாதிரி யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, பக்திமயமான தினம் இந்த தினம். நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுமூல்யமாக இருக்கும். காலை நேரங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துருக்கும். மத்தியான வேலைகள் மேலே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றிகரமாக இருந்துருக்கும். புதிய புதிய கண்டுபிடிப்பு, புதிய புதிய யோசனை, புதிய புதிய விஷயங்கள், யாரும் பண்ணாத சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணும்போது அது ரொம்ப அழகாக சென்றடையும். நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பண்ணுறது அல்லது ஒரு புதுசான வீடியோவை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நிறையா பேருக்கு உங்களுடைய சர்வீஸ் எடுத்து பண்ணுறது, இது போலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்கள் கம்பெனியோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டோ, உங்கள் கம்பெனியோடைய விஷயங்களோ அல்லது நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களை நாலு பேருக்கு தெரியக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இறைவனுடைய அனுகிரகத்தில் எடுக்க காரியம் 1-10 பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் முயற்சி இருந்தால் தான் எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. நம்பிக்கை, முயற்சி, பக்தி, இது மூணும் சேர்ந்ததுன்னா வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆணி உத்திரம். இந்த ஆணி உத்திரம் சிவபெருமானுக்கு விசேஷகரமான உத்திரம். பரமேஸ்வரருக்கு நடக்கக்கூடிய 6 அபிஷேகங்களில், அதாவது வருஷத்துக்கு 6 அபிஷேகம் ரொம்ப பிரதான அபிஷேகம்னு சொல்லுவாள், அதில் விசேஷ அபிஷேகம் இந்த ஆணி உத்திரம். சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ணோம்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக, அதனால்தான் இந்த கங்கா ஜலத்தை மேலேயே வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியறது. பரமேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ண அவ்வளோ விசேஷம், அவ்வளோ திருப்தின்னு சொல்லுவாள். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப மகத்துவம்னு சொல்கிறது உண்டு. அதில் இந்த ஆணி உத்திரத்தன்னைக்கு காலை வேளைகளில் நேரத்தை நம்ம அபிஷேகம் பண்ணிட்டோம்னா ரொம்ப விசேஷம். சில பேர் பார்த்தோன்னா இன்றைக்கி பூரம் வந்து 10 மணி அளவுகள் இருந்துட்டு அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறேன்னா அதுவும் விசேஷம்தான். அதே மாதிரி இந்த அபிஷேகம் பண்ணுறது பார்த்துட்டுனா வீட்டில் சிவபெருமான் வச்சுருந்தேன்னா பஞ்சாமிரதம், பால், தயிர், திருமஞ்சனம்,
போன்ற அபிஷேகங்கள் ஒன்று ஒன்பது வகையான அபிஷேகம் பதினோரு வகையான அபிஷேகம் இருபத்தோரு வகையான அபிஷேகம் அப்படி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த அபிஷேகத்தின் போது ஒவ்வொரு தரிசனம்னு சொல்லுவார். இந்த உலகத்தில் விவசாயிகள் நலனாக இருக்கிறதுக்காகவும் தீராத அற்புதமான மழை பெய்யறதுக்காகவும் காலத்துக்கேற்ற மழை பெய்யறதுக்காகவும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்கள்லாம் தீர்றதுக்காகவும் லோகம் வந்து சுபீக்ஷமாக வர்றதுக்காகவும் இந்த களியின் தாக்கங்கள் போய் கிரகங்களின் தாக்கங்கள் போய் தெய்வ சக்தி பெறுகிறதுக்காகவும் இந்த கெட்ட விஷயங்கள் பேசுறதெல்லாம் போய் நல்லதையே பேசுறதுக்காகவும் நல்லதையே கேட்கறதுக்காகவும் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நன்மைக்காகவும் இந்த அபிஷேகம் அந்த அபிஷேக தரிசனத்தை பார்த்துட்டோம்னா நிச்சயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்ல 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 அந்த அருள் ஆற்றல்னு சொல்லுவாள், அந்த பேராற்றல்னு சொல்லுவாள். அந்த பேராற்றல் எங்கும் இருக்குமா? நம்ம ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணுறோம், ஒரு காரியம் பண்ணுறோம், அது அவருக்கு மட்டும் திருப்தியை கொடுக்குறது. ஆனால் நீங்கள் தியானம் பண்ணும் பொழுதும் இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுதும் அந்த காற்றின் மூலமாக அந்த வீதிக்கே அந்த இடத்திற்கே ஒரு திருப்தியும் ஒரு நல்ல அதிர்வுகளையும் கொடுக்குறது. இன்றைக்கி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னென்னா மனம் சம்மந்தமான விஷயங்கள் தான். அந்த மனம் சம்மந்தமான விஷயத்தை இந்த பேராற்றலின் மூலமாக மாற்ற முடியும்னு சொல்லுவாள். உலகையே ஆளக்கூடிய அம்மையப்பர், உலகத்துக்கே ஆளக்கூடிய அம்மையப்பர், அந்த அம்மையப்பரை பிரார்த்தனை பண்ணி விட்டோம்னா போதும், எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் போகும். ஆக இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தா சிவலிங்கத்துக்கு பண்ணுங்க. இல்லை நாங்கள் சிவலிங்கம் வைக்கலை, சிவபெருமானுடைய படத்தை வச்சுருக்கோம், அழகாக நைவேத்தியம் பண்ணுங்க. அந்த நைவேத்தியம் பண்ணி பத்து பேருக்கு விநியோகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த ஆணி உத்தரத்தன்னைக்கு பரமேஸ்வருடைய நாமம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அதே மாதிரி சிவபெருமானுடைய புராணங்கள் படிக்கிறது, சிவபெருமானுடைய மந்திரங்கள் படிக்கிறது, தேவாரம் திருவாசகம் போன்ற விஷயங்களை படிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். நம்ம பண்ணக்கூடிய அத்தனை காரியத்துக்கும் நம்ம குழந்தைகளையும் உட்கார வச்சு அதை பண்ண வைக்கணும். அதேமாரி அவருடைய திருநீர், அந்த திருநீர் சாதாரணது கிடையாது, மருந்து. அந்த மருந்தை நெற்றியில் பூசிக்கொண்டு பெருமான மனசார வேண்டிக்கிறது பக்தி. அந்த பக்தியில் திளைத்து இன்றைக்கி ஆணி உத்தரம் அப்படிங்கிற உத்தரத்தை விசேஷகரமாக நடராஜரை வேண்டிண்டு இன்றைக்கி எல்லாரும் வேண்டுவோம், எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம், உலகம் அனைத்தும் இன்புற்று வாழ வேண்டுவோம். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். மனசில் இருக்கக்கூடிய கவலை என்ன பண்ணணும்னு தெரியல, இதாக்கும் அதாக்கும் யோசிச்சுட்டு இருக்கல, கவலையே படாதீங்க. இன்றைக்கி ஆணி உத்தரம் அபிஷேகத்தை பண்ணுங்க, வேண்டுங்க, மனசார அர்ப்பணிங்க, நிச்சயம் வெற்றி உண்டு. முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி.